எவ்ரிவன், இன்னைக்கு நான் ஒரு yellow color wire எடுத்துர்க்கேன், கூடவே red color tube எடுத்துர்க்கேன். சோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ஒரு flower vase தான் போடப் போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம yellow color wire-ஐ மெஷர் பண்ணிக்கலாம். நான் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கறேன். சோ 1 ல இருந்து 30 சென்டிமீட்டர் தான் வந்து ஒரு அடி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ஒரு end ல இருந்து இன்னொரு end தான் வந்து ஒரு அடி. இப்போ நம்ம மெஷர் பண்ணலாம். ஒரு end ல இருந்து இன்னொரு end ஒரு அடி. அப்படியே கண்டினியூஸா நான் இன்னொரு end-க்கு எடுத்துட்டு போறேன். இரண்டாவது அடி. இப்போ இரண்டாவது அடியில இருந்து கண்டினியூஸா அடுத்த எண்டுக்கு எடுத்துட்டு போறோம். இது வந்து மூணாவது அடி. இப்போ நம்ம மூணு அடிக்கு மெஷர் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே கண்டினியூஸா எடுத்துட்டு போயிட்டு நம்ம நாலு அடிக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நாலு அடிக்கு மெஷர் பண்ணியாச்சு. அதை அப்படியே கண்டினியூஸா இன்னொரு எண்டுக்கு எடுத்துட்டு போறோம். இது வந்து பார்த்தோன்னா அஞ்சு அடி. அஞ்சு அடியிலேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். இது வந்து ஆறாவது அடி. ஆறாவது அடியிலேருந்து இன்னொரு எண்டு ஏழு அடி. அப்புறம் பார்த்தோன்னா அதில் பாதி ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தம் வந்து 7.5 அடிக்கு நம்ம ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 7.5 அடிக்கு நம்ம ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இந்த ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பாதையாக மடித்து நம்ம லவர் பேண்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி 16 ஒயர் இதே சைஸ்க்கு 7.5 அடிக்கு நம்ம 16 ஒயர் வந்து கட் பண்ணி லவர் பேண்ட் போட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கும் போது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாட் போடும்போது. அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நான் ஒரு கவரிங் வளையல் எடுத்துக்கிறேன். நீங்கள் கவரிங் வளையலும் எடுத்துக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் வளையலும் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் கவரிங் வளையல் எடுத்துக்கிறேன்னா இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் வளையல் நாட் போடணும்னா அது வந்து ப்ராப்பராக நிற்காது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பிளாஸ்டிக் வளையல் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா போட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வளையல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெட்டல் வளையலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்டல் வளையல் இல்லைனா வந்து இந்த மாதிரி கவரிங் வளையல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லூஸ் ஆகாது நம்ம நாட் போட்டோன்னா. இந்த மாதிரி மெட்டல் வளையல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7.5 அடிக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல அது ரெண்டாம் அடித்த ஒயரை இந்த மாதிரி லூக் மாதிரி உள் பக்கமாக வச்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கீழே ரெண்டு ஒயராக வருதுல இதை வந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லூப்புக்குள்ளே விட போகிறோம். லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்து அப்படியே ஒரு நாட் மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இழுத்து நல்லா டைட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். ஸோ இது போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்போவும் போல் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரும் வந்து ஈவனாக இருக்கா ஒரே அளவில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே அளவு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கவரிங் வளையலில் போட்ட நாட் வந்து பார்த்தோன்னா நல்லா ஃபிக்ஸாக இருக்குது. ஆனால் நான் வந்து பிளாஸ்டிக் வளையலில் இதுக்கு முன்னாடி போட்ட நாட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் அதை போட முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் இழுத்து நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோன்னா வேறு வேறு மெட்டல்ன்றதுனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அடுத்த ஒரு நாட்டும் இதே மாதிரி தான், நம்ம லூப் மாதிரி மடித்து வச்சுக்கிறோம். 7.5 அடி ஒயரை மடித்து வச்சுட்டு இதோட கீழே இருக்க ஒயரை மேல் நோக்கி தூக்கி அந்த லூப்புக்குள்ளே விட்டு இழுத்து ஒரு நாட் மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், டைட் பண்ணிட்டு இதுவும் வந்து ரெண்டு ஒயராக இருக்குல்ல அது வந்து ஈவனாக இருக்கா ஒரே அளவில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்த ஒயரும். ஸோ லூப் மாதிரி உள்ளே விட்டுக்கிறோம். உள் பக்கமாக விட்டுட்டு மேல் பக்கமாக கீழே இருக்கிறத அந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்று மட்டும் நான் போட்டு காட்டிடுறேன். அதே மாதிரி வந்து மீதி ஒயர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. மொத்தமாக வந்து நம்ம 16 ஒயர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் வளையலில் போட்ட நாட்டுக்கும் இந்த மெட்டல் வளையலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தோன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தது, இதில் கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. இந்த மாதிரி மொத்தம் 16 வயசும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம 16 வயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பிளாஸ்டிக் வளையலை விட மெட்டல் வளையல நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த மாதிரி 16 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, அதனால 17-18 ஒயர் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது 4, 8, 12, 16, 20 இந்த ஃபோர்த் டேபிள் கணக்கில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணோம். எதுக்காக அந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்றது உங்களுக்கு கடைசியில் புரியும். நம்ம டியூப் கூடயும் இதே மாதிரி 4-4 கணக்கில் தான் வச்சு போட்டிருக்கோம், அதாவது ஃபோர்த் டேபிள் கணக்கில். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம ரெண்டாம் அடிச்சு ஜாயின் பண்ண ஒயரோட மொத்த லென்த்து. பேசிக்காக நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ரெண்டு நாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு நாட்டிலேருந்து பார்த்தோன்னா ரெண்டு ஒயர் வெளியே வரும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஒயரையும் இன்னொரு நாட்டிலேருந்து ஒரு ஒயரையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கலாம். பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த லூப் மேலே சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் எடுத்தோம்னா லூப்பை அதோட அடிப்பகுதியை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அந்த ரைட் சைடில் எடுத்த ஒயரோட அடிப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்க லூப்பை நம்ம கீழே தள்ள போகிறோம்.
கீழே தள்ளிட்டு இப்போ கீழே இருக்க லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க வயரை எடுத்து டைட் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம பேசிக் நாட் போடுவோம்ல அதே மெத்தட் தான். இப்போ ஒரு நாட் போட்டதும் அதில் மீந்திருக்க ஒரு ஒயர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்லேருந்து இன்னொரு ஒயர் கூட சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஸோ பேசிக் நாட் தெரியல அப்படின்னா பேசிக் நாட்டுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நாட் போட்டதும் நல்லா இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் இழுத்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட நாட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அந்த ஒயரையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டிலருந்து பார்த்தோன்னா ரெண்டு ஒயர் வருது, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து இது ஃபுல்லாகவே போடணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம நாட் போட்டுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த லைனோட லாஸ்ட் நாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டப்போ ஒரு ஒயர் மீந்திருக்கும், அந்த ஒயரும் லாஸ்ட்டாக நம்ம போட்ட நாட்டோட ஒரு ஒயரும் மீந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு நம்ம லாஸ்ட் நாட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் நாட் போட்டு இதை நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லைன் பார்த்தோன்னா எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும். ஸோ அந்த ஒயரை வச்சு நம்ம பேசிக் நாட் போடுவோம். அதாவது ரெண்டு ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும். நம்ம டியூப் கூட போடுறப்போ வந்திருக்கோம்ல அதே மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு நாட்டுக்கும் மேலே வந்து பார்த்தோன்னா ஒயர் வந்து எக்ஸ் மாதிரி மீட் ஆகும். இந்த மாதிரி மீட் ஆகிற ஒயரை நம்ம சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து லூப் மடித்து எப்பவும் போல் நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா ரெண்டு நாட் இருக்குது, அதுக்கு மேலேயும் வந்து எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகுது. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளவர் வாஸ்க் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா கிராஸ்கட் மெத்தட் தான். அடுத்த ரெண்டு நாட்டுக்கு மேலே இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும். ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் ஒயர் எக்ஸ் எக்ஸாக எங்கே மீட் ஆகுதோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடணும். ஸோ அஞ்சு லைனுக்கு இதே மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம அஞ்சு லைனுக்கு ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைனுக்கு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலேயே எக்ஸ் மாதிரி ஒயரை வந்து மீட் ஆகும், அதில் வந்து இந்த டியூபை இன்செர்ட் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருந்தோம்ல டியூப், அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டியூப் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த டியூபை இந்த மாதிரி எக்ஸ் எக்ஸாக மீட் ஆகுதில் அந்த ஒயரில் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ டியூப் எடுத்து எக்ஸாம் மீட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒயரில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம நாட் போட போகிறோம். எப்போவும் போல் நம்ம பேசிக் நாட் தான் போடுறோம். டியூப் இன்செர்ட் பண்ணதும் இங்கே நாட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்து வந்து எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகுதுல அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டியூபை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஒயர் எடுத்து அந்த ரெண்டு ஒயர்லேயுமே வந்து டியூப் இன்செர்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம பேசிக் நாட் போடுறோம்.
நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு கேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து டியூப் இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் வந்து எக்ஸாக ஒயர் மீட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸாக ஒயர் மீட் ஆகிற இடத்துல நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டியூப் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் பேசிக் நாட் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகுது. ஸோ அதுலேயே வந்து நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் எக்ஸாக மீட் ஆகிற ஒயரில் நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி ஒரு 9 லைனுக்கு நம்ம ஹைட் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ 9 லைனுக்கு நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டே வரப்போ நம்மளுக்கு வந்து அகண்டு வரும், அதாவது கொஞ்சம் படர்ந்த மாதிரி வரும். இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வந்து படர்ந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 9 லைனுக்கு ஹைட் டெவலப் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக மீட் ஆகிற ஒயரில் டியூப் இன்சர்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 9 லைனுக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 9 லைனுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 லைனுக்கு டியூப் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தோன்னா இதே மாதிரி எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும். இதுக்கு மேலே நம்ம டியூப் சொருவாமல் முன்னாடி போட்ட மாதிரி நார்மலாக நாட் போட போகிறோம். ஸோ எப்பவும் போல் போடுற மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கலாம். பேஸில் நம்ம 5 லைன் போடுறோம்ல, ஸோ அதே மாதிரி இதில் வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு 8 லைன் போட்டுக்கலாம். 8 லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து 8 லைனுக்கு வந்து ஹைட் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நம்ம வந்து அடுத்து 4 நாட் எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு நாட்டிலேருந்து பார்த்தோன்னா 2 ஒயர் வரும். ஸோ 4 நாட்டிலேருந்து 8 ஒயர் வரும். இந்த 8 ஒயரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றா சேர்த்து ஒரு லெபர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட் ஒரு முடி மாதிரி போட்டு வச்சுருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி அடுத்த 4 நாட்டிலேருந்து வர 8 ஒயர் எடுத்துக்கிறோம். 8 ஒயர் எடுத்து நம்ம லெபர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம 16 ஒயராக எடுத்துக்கிட்டோம். 17, 18 எடுத்தால் வந்து 4 நாளாக பிரிக்க முடியாது. நீங்கள் 16 எடுத்துக்கலாம், இல்லை 20 எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய வலையலாக இருந்தால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 செட்டாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். மொத்தம் 16 எடுத்ததுனால நம்மளுக்கு 4 செட்டு ஒயர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 4 செட்டு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு செட்டு முதல்ல எடுத்து எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 நாட்டிலேருந்து எடுக்கிற ஒயரில் வந்து பார்த்தோன்னா நம்ம 1, 2, 3, 4 இந்த 4 நாட்டிலேருந்து வர ஒயரில் லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர், ரைட் சைடில் ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும். நம்ம அதை விட்டுடணும். அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயரில் டியூப் இன்சர்ட் பண்ணி நாட் போட போகிறோம். அடுத்தது செகண்டாக எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயர்லேயும் நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நம்ம 4 நாட் எடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த 4 நாட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 டியூப் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம 3வது எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயரில் டியூப் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்க போகிறோம். அடுத்த லைன் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயரில் டியூப் இன்சர்ட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம்.
அடுத்து எக்ஸ்மாரி மீட்டர் வயரில் நம்ம டியூப் இன்செர்ட் பண்ணி நாட் போட போகிறோம். அடுத்த லைனில் ஒரு எக்ஸ்ட்ரா மீட் ஆகும். ஸோ அந்த ரெண்டு வயர்லேயும் நம்ம டியூப் இன்செர்ட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஒரு இதழ் மாதிரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம நாலு செட்டுக்கும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுத்த செட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்த நாலு நாட் எடுக்கும்போது நம்ம முன்னாடி விட்ட மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர், ரைட் சைடில் ஒரு ஒயர் விட்டுட்டு நாட் போடணும். ஸோ அப்படி விடும்போது நம்ம முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர், ரைட் சைடில் ஒரு ஒயர் விட்டுருந்தோம்ல, அங்கே அது கூட சேர்ந்து இந்த ஒயர் வந்து எக்ஸ் மாதிரி மீட் ஆகும். பட் இதை சேர்த்து நம்ம நாட் போடக்கூடாது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம மீதிக்கு நாட் போட்டால் தான் நம்மளுக்கு இதழ் மாதிரி ஷேப்புக்கு கிடைக்கும். ஸோ அதை விட்டுட்டு எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம டியூப் இன்செர்ட் பண்ணி நாட் போட போகிறோம். ஸோ முன்னாடி போட்ட மாதிரியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனில் மூணு டியூப் இன்செர்ட் பண்ணி நம்ம நாட் போடுவோம். செகண்ட் லைனில் ரெண்டு நாட் வரும், தேர்ட் லைனில் ஒரு நாட் வரும். ஸோ இதர் ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் செகண்ட் எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயரில் டியூப் இன்செர்ட் பண்ணி நாட் போட்டுருக்கோம். இந்த இதழை பொறுத்த வரைக்கும் 3, 2, 1 அந்த கவுண்ட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு நாட் தான் போட போகிறோம். ஸோ ரெண்டு டியூப் இன்செர்ட் பண்ணி நம்ம இந்த ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க ரெண்டு செட் ஆஃப் ஒயர்ஸையும் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மீதமாக இருக்க இந்த ஒயர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள் பக்கமாக இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து மீதமாக இருக்கும். ஸோ இந்த ஒயர்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி மற்ற எல்லாமே இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியுன்றதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒயர்ஸை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. எப்போவுமே நம்ம ஒயர் இன்செர்ட் பண்ணுவோம்ல லாஸ்ட்டாக, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒயர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது எந்த நாட்டில் முடியுதோ, அதை விட்டுட்டு அடுத்த டியூப் இல்லை அடுத்த நாட்டில் நம்ம இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி டியூப்பில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நாட்டில் இன்செர்ட் பண்ணுறோம். அடுத்தது டியூபு, அடுத்தது நாட்டு, அடுத்தது திரும்பவும் வந்து நம்ம டியூப்பில் இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு மூணு நாட்டோ அந்த மாதிரி இல்லை மூணு டியூப் அந்த மாதிரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் வேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேலே வந்து இதழ் ஷேப்பில் வரதுக்காக தான் நம்ம லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு ஒரு ஒயர் விட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர் வேஸில் நான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். உங்ககிட்ட ரியல் ஃப்ளார்ஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் வைஸ் மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ.